வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 30/5/2021 மேல்நோக்கு நாள். மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பிலவ வருடம், வைகாசி மாதம், 16ஆம் தேதி. இன்றைக்கும் சதுர்த்தி இருக்கிறது. உத்திராட நட்சத்திரம் சோழவந்தான். ஸ்ரீ ஜனகை மாரியம்மன், முத்துப்பல்லக்கிலே, பவனி, தருமபுரம், ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் ரத உற்சவம், மதுரை ஸ்ரீ கூடலழகர் விளையாட்டு உற்சவம். ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம், காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம், காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், மாலை 4:30 முதல் 6 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமி யாருக்குன்னா மிருகசீரிடம் மற்றும் திருவாதி நட்சத்திரர்களுக்கு. ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே சூரியன், புதன், ராகு. மிதுனத்திலே சுக்கிரன், செவ்வாய். விருச்சிகத்திலே கேது பகவான். மகரத்திலே சனீஸ்வர பகவான். கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, சிந்தனை பழம் கூடும். சிந்தனை சிற்பிகளாக மாற காத்திருக்கிறீர்கள். பொருள் ஆதாரம் சிறப்பாக இருக்கும். பாக்கிகள் வசூலாகும். தகவல்கள் தனவரவு கூட்டும். பெண்கள் வெளியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகள் மேம்படும். நல்ல முன்னேற்றமான அன்றே சொல்ல வேண்டும். ஆண்பான ரிஷபம் ராசினியர்களே, நன்மைகள் பலப்படும் புலப்படும். காரிய வெற்றி கைகூடும். தகவல்கள் தனவரவு கூட்டும். போக்குவரத்திலே கவனம் தேவை. வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தூரதேச பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களிலே பர்சு பத்திரம், உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லவும். செல்ல பிராணியிடம் கவனமாக பழகவும், கவனமாக பராமரிக்கவும். தொற்று ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். ஒரு சிலருக்கு சளி சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம். தங்கம் வெள்ளி வியாபாரிகள், வைரம் பிளாட்டின வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான மிதுனம் ராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும். வரவுகளை கூட்ட பாருங்கள். தகவல்கள் தனவரவு கூட்டும். போக்குவரத்திலே கவனம் தேவை. சிறு தானியம், நவ தானியம், அரிசி, எண்ணெய் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மண் பாண்டம் உற்பத்தி செய்வோர் விற்பனை செய்வோர், எவர் செல்வர் பாத்திரம் உற்பத்தி செய்வோர் விற்பனை செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கடகம் ராசினியர்களே, பகை உணர்வுகள் தோன்றலாம். மறைமுக பிரச்சனைகள் தோன்றலாம். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றலாம். அனுசரித்து செல்லவும், விட்டு கொடுத்து செல்லவும். யாருக்கும் பொறுப்பிட்டுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணமும் கிராக்கியும் அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். ஆண்பான சிம்மம் ராசினிகளே, உழைப்பு அதிகமாக இருக்கும், பலன் குறைவாகத்தான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். உங்கள் கடமையை செய்து பாருங்கள். பலனை எதிர்பார்க்க வேண்டாம். நல்ல மாற்றங்கள் வர காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு காலையில் கவலை, மாலையில் மகிழ்ச்சி என்று மாறி மாறி அமையலாம். கதை கவிதை கற்று எழுதுவோர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம். சின்னத்திரை வனத்திரை கலைஞர்கள் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். இயலிசை நாடகத்துறையினர் விழிப்போடு செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. ஆண்பான கன்னிராசினிகளே, மேன்மைகள் பலப்படும் புலப்படும். காரிய வெற்றி கைகூடும். தகவல்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு கால் வலி, பாத எரிச்சல், பித்த வெடிப்பு போன்ற தொந்தரவு ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தேவை. பெற்றோர் வழியிலே இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆன்மீக சிந்தனை கூடும். ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணி வேலைகளிலே மனம் திருப்தி தர காத்திருக்கிறது. ஆண்பான துலாராசினிகளே, சுகமான செய்திகள் வந்து கொண்டிருக்கும். சுகமான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும்.
சுபகாரி முயற்சிகள் கைகூடும். புதிய நட்பால் புன்னகை பூக்கலாம், நட்பு வலை விரியும், நட்பு வட்டாரம் விரியும். பெண்கள் வழியிலே விழிப்போடு பழக வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். சிறு தானியம், நவ தானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, ஆசைகளை எவ்வளவு வந்தாலும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நிராசையாக ஆகிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பேராசி பெருநஷ்டமாகிவிடும், கவனமாக இருங்கள். நியாயமானவற்று மட்டும் ஆசைப்படுங்கள். சில காரியங்கள் வீண் சலசலப்புகள் தேவையெல்லாம் வந்து கொண்டிருக்கலாம். மனதில் கலகலப்பு வருவதற்கான வாய்ப்புகளை பாருங்கள். சலசலப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளை வளர்க்க வேண்டாம், பிரச்சனைகளை குறைக்க பாருங்கள். உடல்நலம் சீராகும், மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. ஆன்மீக வழியில் நாட்டம் கூடும். பெரியோர் பெற்றோர் ஆசீர்வாதம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, சுபமான செய்தியில் வந்து கொண்டிருக்கும். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். எதிர்வாதம் யாரிடம் பேச வேண்டாம், எதிர்த்து பேச வேண்டாம். வீண் வம்புகளில் தலையிட வேண்டாம், மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்கள் வேலைகளை மட்டும் திருப்தியாக செய்யுங்கள். தேவையில்லா ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்க வேண்டாம். மனதிற்கு பிடிக்காதவற்றை தேவையில்லாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகளை மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். தொழில் வாய்ப்புகள், வியாபார வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். தொழில் லாபம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வரன்கள் வரமா அமைய காத்திருக்கிறது. தாமதமானாலும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. விவசாய பெருமக்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மகர ராசினியர்களே, தன லாபம் கூடும், வணிக வள்ளம் கூடும். போக்குவரத்திலே கவனம் தேவை. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடத்தான் செய்யும். பெண்கள் வழியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சக மாணவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். ஆண்பான கும்பராசினிகளே, பரிசு பாராட்டு பெறலாம், புகழ் பெறலாம். உங்கள் பெருமைகள் பலப்படும் புலப்படும். காரிய வெற்றி கைகூடும். மறைமு எதிர்ப்புகள் குறையும். அலுவலக பிரச்சனைகள் சீராக காத்திருக்கிறது. தகவல்கள் நல்ல முன்னேற்றம் தர காத்திருக்கிறது. போக்குவரத்திலே கவனம் தேவை. வருமானம் எவ்வளவு வந்தாலும் செலவு அதிகமாக அமைய காத்திருக்கிறது. அலைச்சலை குறைத்துக் கொள்ளவும், ஆதாயத்தை கூட்ட பார்க்கவும், சேமிப்பில் கவனம் செலுத்தவும். ஆண்பான மீனம் ராசினிகளே, அனுகூலமான நாளென்றே சொல்ல வேண்டும். காரிய வெற்றி கைகூடும். பல காரியங்களை செய்ய ஆசைப்படுவீர்கள். ஒரு சில காரியங்களில் தடைகள் ஏற்படலாம், கவலைப்பட வேண்டாம். ஒரு சிலருக்கு காலையில் கவலை, மாலையில் முயற்சி எடுத்து மாறி மாறி அமையலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தங்கம் வெள்ளி வியாபாரிகள், வைரம் பிளாட்டினம் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். இரும்பு எஃகு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். கடன் தொல்லை இருக்கத்தான் செய்யும், சமாளித்துக் கொள்வீர்கள். சேமிப்பிலும் கவனம் செலுத்த பாடுபடுங்கள். அன்பானியர்களை உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ரகசியம்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக வீட்டு சுவர்களிலே வெடிப்பு ஏற்பட்டால் பண கஷ்டம் கூடுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.